அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சமையல் அட்டகாசம். இன்றைக்கி நீங்கள் சமையல் அட்டகாசம் மாதிரி பார்க்குறது வந்து பால்கோவா ரெசிபி தான். பால்கோவா வந்து இந்தியன் ஃப்ளாக் ரெசிபீஸில் வந்து எல்லோரும் சேர்ந்து போட்டிருந்தோம், 7 யூடியூபர் சேர்ந்து. அது வந்து சரியாக புரியலை, விளக்கமாக சொல்லும்படி சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து மறுபடியும் இது போட்டிருக்கேன். இது விவரமாட்டு, இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பால்கோவானாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது மைக்ரோவேவில் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், எதை வச்சு பண்ணலான்றது தான் இதை பற்றி சொல்கிற போகிறேன். இது வந்து கலர்ஃபுல்லாக செய்கிறாந்தாக்கா நம்ம கலர் பொடி சேர்த்துக்கலாம், சேர்த்து நம்ம விருப்பப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை இது வந்து ஈஸியாக வந்து மைக்ரோவேவில் என்னென்ன பொருள் வச்சுக்கலான்றதை நான் காமிக்கிறது இல்லை. அதே மாதிரி மில்கில் நம்ம வற்ற விட்டோம் நம்ம செய்யலாம், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி பால் பவுடர்லையும் செய்யலாம். இது வந்து கண்டென்ஸ்டு மில்கில் செய்கிறேன் நான். கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஒரு டின் ஃபுல்லாக எடுத்துக்கேன், 375 கிராம் எடுத்திருக்கேன். தயிர், அதுக்கப்புறம் வந்து நெய், இது மூணு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துருக்கோம். இதில் ரொம்ப கால் பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்க்கலான்ட்ருக்கேன். ஒரு கண்டென்ஸ்டு மில்க் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. முந்தி பசங்களுக்காக நான் அடிக்கடி செஞ்சு கொடுப்போம். பால்கோவானா கேட்பாங்க பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் உடனே ஒரு சின்னதாக ஒரு 90 ml இதில் வந்து சும்மா மைக்ரோவேவில் வச்சு கொஞ்சம் எடுத்து கொடுப்போம். சின்னதாக கொஞ்சம் ஒரு ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு வரும் அது. இது ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் இதை, இந்த பால்கோவாவை. இல்லை நம்ம ஸ்வீட்டுக்கும் தேவைனாக்கா இதை போட்டுக்கிட்டு சக்கரை கம்மியாக போட்டுக்கணும். தயிர் 2 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். நெய் 1 டீஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா கலக்கிங்க. ஒரு மைக்ரோவேவ் சேஃப் போல் தான் எடுக்கணும், அதுதான் இங்கே மெயினாக சொல்ல வந்தது. அதாவது ஈரம் இருக்கக்கூடாது. நான் வந்து பைரக்ஸ் போல் எடுத்திருக்கேன், ஈரமே இருக்கக்கூடாது. பார்த்துங்க, நல்லா திக்கான போலாக மைக்ரோவேவுக்கு வந்து நம்ம குக் பண்ணுற போல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மைக்ரோவேவில் அங்கே வந்து சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, அதையும் நல்லா தொடச்சிக்கோங்க. மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து நான் இதை சொல்லலான்ட்டுருந்தேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க மைக்ரோவேவில் 1 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் ஈஸியாக ஆகிடுது, இது எப்படி அது, நீங்கள் காமிச்சது புரியல, இது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதான் நான் இது போட்டிருக்கேன். நான் இந்த பெரிய பவுலாக எடுத்துருக்கேன், ஏன்னா கொதிச்சு கொதிச்சு வத்தக்கூடாது, பொங்கக்கூடாது. அதனால் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி தான் நான் பெருசாக எடுத்துருக்கேன் பவுல், அகலமாட்டு. நல்லா கலக்கிக்கிட்டேன் எல்லாத்தையுமே போட்டு போட்டு கலக்கிட்டு தண்ணியே ஈரமே இருக்கக்கூடாது அந்த போல்லையும். அங்கே வைக்கிறட்டு ஈரம் இல்லாமல் எடுக்கணும், எல்லாம் வெடிச்சிடும். உள்ளே வச்சு ஒரு ஃபோர்க் வச்சு கலரி கலரி திருப்பி திருப்பி வச்சு கொஞ்சம் விடுங்க. நான் ஃபஸ்ட்டு நான் கேக் ஃப்ளேவர் மாதிரி பண்ணி பார்த்தேன். நான் கேக்கெலாம் நம்ம 1 மினிட் 3 மினிட் வரலாம் அந்த மாதிரி, அதில் வரல எனக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து சாதாரணமாக நம்ம குக் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எப்பொழுதுமே ஒரு 50 செகண்ட் தான் நான் வச்சு பார்ப்பேன் நல்லா வருதான்ட்டு. அந்த மாதிரி ரெண்டாவது தடவை வந்து 1 மினிட், அப்புறம் 1 மினிட், அந்த மாதிரி வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு 8-10 மினிட்ஸ் ஆச்சு இந்த இது முடிக்கிறதுக்கு. 3-3 மினிட்ஸாக வச்சேன். இப்போ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி வந்துடும், கொஞ்சம் தண்ணி நிற்கும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரத்தில் எரியிடும் அது. நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இது அதான் 90 ml பண்ணி பார்த்தேன், இந்த அளவுக்கு கிடச்சிது எனக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த மூணுத்தையும் அந்த 375 ml பண்ணேன். இந்த 3 கப்பில் வந்திருக்குது. நான் வந்து ஃப்ளாக் ரெசிபிக்காண்டி ஃபுட் கலர் வந்து நம்ம கேக்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபுட் கலரிங் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிட்டேன் நான். சேர்த்து நான் கலக்கி க்ரீனுக்கு க்ரீனு, ரெட்டுக்கு வந்து ரெட்டு, அந்த மாதிரி கொஞ்சமாக வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையில்லைன்னா அப்படியே விட்டுடலாம், இல்லை வேறு எந்த கலரும் வேணுனாலும் கலந்து கொடுத்துக்கலாம். பசங்களுக்கு கொடுக்கறதாலும் சரி, தேவையில்லைனா விட்டுடுங்க. இது நான் வந்து ஃப்ளாக் ரெசிபிக்காக நான் பண்ணது. எல்லாம் பார்த்துருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லாத்துக்கும். அந்த 7 ஃப்ளாக் ரெசிபியுமே எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க. நீங்கள் சமையல் அட்டகாசம் பதிக்கு இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இந்த சேனல் அப்படின்னாக்கா, கீழே வந்து ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருந்தாக்கா நான் எஃப்எம் அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து வந்துடும். ஏற்கனவே சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இது அவ்வளோதான், கலர் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம நம்மளுக்கு தேவைப்பட்ட மாதிரி எப்படி வேணுமோ அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளேட்டில் ஃப்ளாக் டைப்பில் அழகாக வச்சு கீழே க்ரீன் கலரு, ஒயிட் கலர், அந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். எப்போதுமே அந்த எம்எம் மீட்டை எடுத்து வாங்கி போனோமோ அதில் வந்து நான் ப்ளூ கலர் சேவ் பண்ணிட்டே வருவேன். எப்போத்தாலும் இந்த ஃப்ளாக் ரெசிபி பண்ணாக்கா நடுவில் வைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சின்னதுலேருந்தே பசங்களுக்கு வந்து எப்போதுமே செஞ்சு கொடுப்பேன் அந்த மாதிரி இந்த ஃப்ளாக் ரெசிபி. அதுக்காகவே அந்த எம்எம் மிட்டாய் வாங்கி சேர்த்து வைப்பேன், அந்த நடுவில் வைக்கிற சக்கரத்துக்காக நான் சேர்த்து வைப்பேன். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்தீங்கனாக்கா ஃபோட்டோஸ் அனுப்புங்க. இது கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது, நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புனீங்கனாக்கா ஏற்கனவே நிறைய பேர் செய்து போட்டிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க, நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். அடுத்த பதிவுகளில் இன்னும் நிறைய பதிவுகள்லாம் வர இருக்கிறது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சென்னை பிளாசாவுடைய அட்ரஸும் கீழே இருக்கும், பார்த்து உங்களுக்கு தேவையானது ஆர்டர் பண்ணிக்கலாம். சேல் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கமிஷனும் உண்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் நல்ல குறிப்பை சந்திக்கலாம்.